Hi friends, welcome to Triple S World. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீட்ரூட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை மிக்சியில் போட்டு ஜூஸ் ஆக்கி எடுத்துக்க போகிறோம். ஜூஸ் எடுத்தாச்சு. இப்போ நமக்கு இவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்கு. நான் தண்ணி ஊற்றி தான் ஜூஸ் அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு பேன் எடுத்து பேன் வந்து காஞ்சதுக்கப்புறமா இந்த பீட்ரூட் ஜூஸை இதில் ஆட் பண்ண போகிறேன். நான் ஜூஸை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்தில் இது வந்து கொஞ்சம் திக்காக ஆகும். அது வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. கொதிக்கிற வரைக்கும் கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு 10 நிமிஷத்தில் இது நல்லா கொதிச்சிருச்சு. விடாமல் கிளறி விடுங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் வத்தி வந்திருக்கு பாருங்கள், கம்மியாக இருக்கிறது தெரியுது. இன்னும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ அடுத்தது இதில் நம்ம வந்து 2 ஸ்பூன் கோதுமை மாவை வந்து 1 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்க்கலாம். நான் கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவை விட கோதுமை மாவை சேர்த்துக்கிட்டா இன்னும் உங்களுக்கு நல்லது. இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன். மைதா மாவு சேர்த்துறாதீங்க. கோதுமை மாவு சேர்த்ததுக்கப்புறம் கட்டி படாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா அது திரி திரியாக கட்டி சேர்ந்துடும். அதுக்காக நீங்கள் விடாமல் கிளறி விடுங்க. கோதுமை மாவை வந்து கரைக்கும்போது 1 டம்ளர் தண்ணி தான் நான் ஊற்றினேன். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. நான் என்ன அளவு செஞ்சுருக்கேனோ அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் செய்யும்போது உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாற்றிக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு 25 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்திருக்கு. கொஞ்சம் நல்லா அல்வா பதத்துக்கு வர்ற மாதிரி இப்போ தான் வருது. அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. அதுக்கு தான் நீங்கள் நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லது. இப்போ அடுத்தது இந்த பவுலுக்கு நான் ஒரு பவுல் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கும் கம்மியாக கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பீட்ரூட்லேயே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். அதுக்காக நீங்கள் சர்க்கரை கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்தோன்னே நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அடுத்தது ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த அல்வா வந்து நல்லா ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ அடுத்தது இதில் வந்து நான் ஏலக்காய்பொடி சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் ஏலக்காய்பொடி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த அல்வாவை வந்து நான் இப்போ வந்து ஜூஸ் எடுத்து பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா அல்வாவை வந்து ஜூஸை வந்து நல்லா மைய அரைச்சி அப்படியே கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வடிகட்டி தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அடுத்தது இன்னொரு 10 நிமிஷம் கழித்து நான் நெய் ஊற்றுறேன். நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா இன்னும் கிளறி விட்டுட்டே இருங்க. இன்னொரு 10 நிமிஷத்தில் இறக்கிடலாம். அல்வா ரெடி ஆகிடும். அடுத்தது இன்னொரு பேனில் வந்து நான் 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். ஏன்னா முந்திரியும் பாதாமும் கொஞ்சம் நல்லா நெய்யில் வறுத்து அல்வாவில் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியேவும் சேர்க்கலாம். ஆனால் நம்ம நெய்யில் வறுத்து போடும்போது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக இன்னும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்காக நான் நெய்யில் வறுத்து போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க.
இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நம்ம வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கலாம். இப்போது கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இப்போ இதை நான் அல்வாவில் சேர்க்க போகிறேன். அல்வாவில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த அல்வா செய்கிறதுக்கு 45 நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் போல் ஆகும். அவ்வளோதான், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் இதை ஸ்டவ்வில் வச்சு அதுக்கப்புறமா இறக்கி பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு, இந்த பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இன்னொரு 5 நிமிஷத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன், இப்போ பிளேட்டிங் பண்ணியாச்சு. இந்த பீட்ரூட் அல்வாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.